இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று தாயாம் திருச்சபை அனைத்து புனிதர்களின் விழாவை சிறப்பித்து கொண்டாடி வருகின்றது. இப்புனிதர்கள் எல்லோரும் தங்கள் வாழ்க்கையில் மனிதர்களின் இதயங்களையும் கடவுளின் கருணையையும் வெற்றி கண்டவர்கள். அந்த வெற்றியின் அடையாளமாக ஆண்டவர் அவர்களை தம் அருகே அமர்த்தி அழகூட்டுகின்றார். அவர்கள் எல்லோருமே மனிதர்களின் இதயங்களை அன்பாலும் கருணையினாலும் இவற்றிற்கு எல்லாம் ஊற்றாகிய இறைவனின் துணையினாலும் வென்றார்கள் என்பது நிதர்சன உண்மை. அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க திருச்சபையிலே எண்ணற்ற புனிதர்கள் இருக்கின்றார்கள். நமக்கு பரிச்சயமானவர்கள் வெகு சிலரே. ஆனால் இன்றைய நாளில் எல்லா புனிதர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களை இந்த நிலைக்கு உயர்த்திய இறைவனின் திரு இரக்கத்தை நினைத்தும் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய முதல் வாசகமான திருவெளிப்பாடு என்னும் நூலில், யாரும் எண்ண முடியா பெருந்திரளான எல்லா நாட்டையும் குலத்தையும் சேர்ந்த மக்கள் ஆண்டவர் அரியணை முன்பு வெண் ஆடை அணிந்து கூடியிருப்பதை கண்டேன் என வாசிக்க கேட்கின்றோம். என் சிறு வயது முதலே நான் தியானித்த பல விவிலிய சிந்தனைகளுள் இதுவும் ஒன்றும், அதாவது கத்தோலிக்க திருச்சபையில் அங்கீகரிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட புனிதர்கள் பல பேர் எண்ணிக்கையில் அடங்கிவிடும். இருந்தாலும் என் கண்முன்னே அன்போடும் கருணையோடும் இரக்கத்தோடும் தெய்வ பயத்தோடும் வாழ்ந்து இறந்த என் நண்பர்கள் எனக்கு தெரிந்தவர்கள், ஆனால் கிறிஸ்துவம் இல்லாத பல மதத்தை சேர்ந்தவர்கள் என் பார்வைக்கு புனிதர்களே. ஏன், இன்னும் ஒருபடி மேலே சென்று எனக்காக பல தியாகங்கள் செய்த பெற்றோர்கள், எனக்கு அன்பு காட்டி அறிவுரை வழங்கி நல்வழிப்படுத்திய நண்பர்கள் உறவினர்கள், அவர்கள் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி என் பார்வைக்கு அவர்களும் புனிதர்களே என்பது எனது தனிமனித நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, அனைத்து புனிதர்களின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் புனிதம் என்றால் என்ன? புனிதம் என்பது கடவுளின் இல்லத்தில் நிரந்தரமாய் வாழ்வது அல்லது வாழ ஆசைப்படுவது. புனித லூக்கா நற்செய்தியில், என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று இயேசு வினவுகின்றார். இதை ஆன்மீக யூகத்தில் தியானிக்கும் பொழுது, மனிதர்களாய் பிறந்த நாம் எல்லோருமே புனிதத்தை நோக்கி வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி வாழும்பொழுது கடவுள் இல்லத்தில் நாம் நிரந்தரமாக வாழ முடியும். ஆம், இன்று நாம் கொண்டாடக்கூடிய புனிதர்கள் எல்லோருமே கடவுளின் இல்லத்தில் வாழ ஆசைப்பட்டவர்கள், நிரந்தரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். புனிதம் என்பது கடவுள் மனிதனுக்கு வழங்கும் இலவச கொடை. மதம் இனம் என்ற எந்த பேதமும் இல்லாமல் எல்லோருக்கும் வழங்கப்படும் கொடை. இந்த கொடையை தாளந்து உவமையில், ஒரு தாளந்து பெற்றவர் மண்ணில் புதைத்து அழித்தது போல நாமும் புதைத்து அழித்து விடாமல் கடவுள் நமக்கு வழங்கிய அன்பு, இரக்கம், பொறுமை இவற்றை பயன்படுத்தி புனிதத்தை மென்மேலும் வளர்த்து கொள்ள முற்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, புனிதர்கள் அனைவரும் மேலிருந்து நேராக குதித்தவர்கள் அல்ல, நம்மை போல் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர்களே இந்த மண்ணில். ஆனால் இறை நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் மேலிருந்து அருளப்பட்டவர்கள். அவர்கள் கடவுளின் அருளை திண்ணமாக பயன்படுத்தியவர்கள். எல்லா புனிதர்களின் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சுட்டொளி அல்லது ஈர்ப்பு விசை கண்டிப்பாக இருந்திருக்கும். அது அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த புனிதரின் வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுடைய பொன் வார்த்தைகளாக இருக்கலாம்,
அல்லது பெற்றோரின் எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது திருவிவிலிய வார்த்தைகளாக இருக்கலாம். ஆக ஏதாவது ஒரு ஈர்ப்பு விசை அவர்களை கடவுளோடு பயணிக்க ஈர்த்து கொண்டே இருந்திருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக புனித தொன்போஸ்கோவிற்கு புனித யோசேஃபு கஃபாசோ என்பவரால் ஈர்க்கப்பட்டது போல, புனித இக்னாசியார் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானாயின் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன என்ற விவிலிய வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டது போல, புனித அகுஸ்தினாரின் வாழ்க்கையில் எடுத்து படி என்ற சத்தத்தில் விவிலியத்தை எடுத்து படித்தபோது அவருக்கு கண்பட்ட வார்த்தைகள் இருளின் பிடியில் இருந்து விடுபட்டு ஒளியை ஆடையாக அணிந்து கொள் என்ற விவிலிய வார்த்தைகள் அவரை ஈர்த்தது போல, இப்படியாக எல்லா புனிதர்களுக்கும் ஒரு ஈர்ப்பு விசை இருந்திருக்கும். இப்படியாக கடவுள் அவர்களை தன் பக்கம் ஈர்த்து கொண்டது போல நமக்கும் இந்த இலவச கொடையை அளித்திருக்கின்றார். அதை பல வழிகளில் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டிய செயல் என்னவென்றால், புனிதத்தை நோக்கிய எனது வாழ்வில் ஈர்ப்பு விசை எங்கு உள்ளது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளை நோக்கி, கடவுளை சார்ந்து வாழ எது என்னை ஈர்க்கின்றது என்பதை நான் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புனிதர்களின் வரலாறை படிக்கும் பொழுது எனக்கு ஈர்ப்பு உண்டாகின்றதா, அல்லது எனது பெற்றோரின் எடுத்துக்காட்டான வாழ்வை பார்க்கும் பொழுது எனக்கு ஈர்ப்பு உண்டாகின்றதா, அல்லது திருவிவிலியத்தை நான் புரட்டும் பொழுது புனிதமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் உண்டாகின்றதா, அல்லது என்னுடைய சமகாலத்தில் வாழும் நல்லவர்களையும் வல்லவர்களையும் பார்க்கும் பொழுது நானும் அப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணம் என்னுள் இருக்கின்றதா, இவற்றையெல்லாம் நாம் சற்று நம் மனதில் எண்ணி பார்க்கும் பொழுதுதான் புனிதம் என்ற ஒரு கொடையை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, பணிவு, அமைதி, கனிவு, இரக்கம், தூய உள்ளம், விசுவாசம் இவற்றையெல்லாம் நாம் ஆடையாக அணிந்து கொண்டு புனிதர்களாய் அவனியில் நடை போடுவோம். ஆண்டவருக்கு உகந்த கருவியாய் இருப்போம். ஆமேன். மெய்ப்பனும் செய்தி நிறைவாக்கும் இறைவாக்கு.